ப்ரோ கபடி லீக் சீசன் 10. ஸோ தமிழ் தலைவாஸ் வெஸ் குஜராத் ஜெயன்ஸ் ரெண்டு டீமுக்குமே ரொம்ப முக்கியமான மேட்ச் இது. யார் வின் பண்ண போறாங்க, யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு, தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போறதுக்கு என்ன பண்ணா போலாம் தெரிஞ்சுக்கலாம். கூடவே பெங்களூரு புல்ஸ் வெஸ் யூ மும்பா மேட்ச் இருக்கு, அதுல யார் வின் பண்ணுவாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், ஒன் மினிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ கபடி லீக் சீசன் 10 இப்போ 10th லெக் நடந்துட்டு இருக்கு. ஸோ டபாங் டெல்லி கேசியோட ஹோம் லெக்கான டெல்லி லெக் இது. டெல்லி லெக்ல இது 3rd நாள் சண்டே அன்னைக்கு நடக்க போற மேட்சஸ். February 4, 2024 இன்னைக்கு ரெண்டு மேட்சஸ் இருக்கு. பெங்களூரு புல்ஸ் வெஸ் யூ மும்பா முதல் மேட்ச், ரெண்டாவது மேட்ச் பிட்வீன் குஜராத் ஜெயன்ஸ் வெஸ் தமிழ் தலைவாஸ். ரெண்டு மேட்சுமே 4 டீமுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கும் போது தெரிஞ்சிருக்கும். அண்ட் நான் இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுத்துக்கிறேன், பெங்களூரு புல்ஸ் வெஸ் யூ மும்பா. அண்ட் இவங்களோட டேபிள்ஸ் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து February 3, 2024 அன்னைக்கு இருக்கிற ரெண்டு மேட்சான யூபி வதாஸ் வெஸ் யூ மும்பா அண்ட் டபாங் டெல்லி கேசி வெஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் மேட்சுக்கு முன்னாடி இருக்கிற டேபிள் பொசிஷன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த வகையில் யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் 16 மேட்ச் ஆடி 6 வின்னு 8 லாஸ் 2 டை 40 புள்ளிகளோட டேபிள்ல 10th இடத்துல இருக்காங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணாங்கன்னா டேபிள்ல 7th இடத்துக்கு முன்னேறவும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆல்சோ யூ மும்பாவுக்கு இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, மேபி அதை வின் பண்ணிருக்கலாம், வின் பண்ணிருந்தாங்கன்னா டேபிள்ல இன்னுமே மேல போயிருக்கலாம். சோ அதெல்லாமே அதுக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட் மட்டும்தான். அதே தொடர்ந்து பெங்களூர் புல்ஸ் பொறுத்த வரைக்கும் 17 போட்டிகள் ஆடி 6 வின்னு 9 லாஸ் 2 டை ஓவரால 43 புள்ளிகளோட டேபிள்ல 8th இடத்துல இருக்காங்க. டேபிள்ல ரெண்டு டீமுமே செகண்ட் பார்ட் ஆஃப் த டேபிள்ல தான் இருக்காங்க. ஓவராலா இந்த மேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் யூ மும்பா அண்ட் பெங்களூர் புல்ஸ் பொறுத்த வரைக்கும். முக்கியமா யூ மும்பாவுக்கு கண்டினியூஸா ரெண்டு மேட்ச் ஆடுறாங்க அண்ட் டேபிள்லயுமே கடைசியில இருக்காங்க அப்படிங்கும் போது அது அவங்களுக்கு இன்னுமே குருசியலான மேட்சா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாம யூ மும்பாவை பத்தியே பாத்துருவோம். யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாம சோ ஒரு சில விஷயங்கள் அவங்களோட சொதப்பல் நடந்துட்டு தான் இருக்கு. முக்கியமா ரைடிங்ல அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும். சோ அதனாலேயே கடைசி 5 மேட்ச்ல 4 தோல்வி, ஒரே ஒரு டை, அதுவும் கடைசியான ரெண்டு மேட்சையுமே தோல்வி அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த டீமோட ரைடிங் அப்படி இப்படி அங்க போராடி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் நம்ம டிஃபென்ஸ்ல வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் தான் ஏதாச்சும் ஒரு மேட்ச் முக்கியமா முக்கியன் சண்முகமோ கோகுலகரோனா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த டீமோட கேப்டன் சுரேந்தர் சிங் கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் இன்ன வரைக்கும் எதுவுமே வரல அப்படிங்கிறது பெரிய பெரிய டிசப்பாயின்ட்மென்ட். அது மட்டும் இல்லாம நிறைய பாயிண்ட்ஸ் வந்து தேவையில்லாம அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணி கொடுத்துட்டுமே இருக்காரு. அந்த டீமோட ஒரு கான்ஃபிடன்ஸையும் உடைக்குது அப்படிங்கிறது கிளீனா தெளிவா அங்க தெரிஞ்சிட்டு இருக்கு. மேபி சுரேந்தர் சிங்க கொஞ்சம் ரெஸ்ட் வைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனா இருக்கு. காரணம் சுரேந்தர் சிங்கோட அந்த லேக் ஆஃப் பாயிண்ட்ஸ் டேக்கிங் அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக்கா தெரியுதோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ரைடிங்லயுமே குமன் சிங் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் தனியா கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டுக்கு யாராச்சும் ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ யூ மும்பா சேஞ்ச் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, பண்ணிட்டு இன்னும் பண்ணுவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். இதை தொடர்ந்து அப்படியே பெங்களூர் புல்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசி 5 மேட்ச்ல 2 லாஸ் 2 டை 1 வின்னு கடைசியான 2 மேட்சுமே டை பண்ணியிருந்தாங்க. அதாவது பெங்களூர் புல்ஸ் தோக்க வேண்டிய மேட்சை கூட போராடி டை பண்றாங்க, ஜெயிக்க வேண்டிய மேட்சை தேவையில்லாம பாயிண்ட்ஸை கொடுத்து டை பண்றாங்க. அந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான் பெங்களூர் புல்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ பெங்களூர் புல்ஸோட பலம் அண்ட் பலவீனம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கு இந்த டீம் கிட்ட. ஸோ திடீர்னு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற இந்த டீம் திடீர்னு மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். திடீர்னு மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மேட்ச்ல அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த டீம்ல அக்ஷித் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லா தெரியறாங்க. அக்ஷித் மட்டும் கிடையாது, சுசில் அப்படிங்கிற ஒரு பிளேயரும் ரைடிங்ல உள்ள வந்திருக்காரு. ஸோ அவங்களோட ப்ராப்பர் ரைடர்ஸான விகாஷ் கண்டவலா அண்ட் பரத் அவங்களெல்லாம் சப்ஸ்டிட்யூட் தள்ளிட்டாங்க. அக்ஷித் அண்ட் சுஷில் மாதிரியான பிளேயர்ஸ் தான் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சுர்ஜித் அப்பப்ப பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, ரான் சிங் அப்பப்ப பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. பட் பழைய மாதிரி டிஃபென்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறதும் ஒரு பெரிய உண்மையாக இருக்கு. பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சரிபார்க்க வேண்டியது கண்டிப்பா அவங்களோட டிஃபென்ஸ் அப்படின்னு நான் தாராளமா சொல்லுவேன். யூ மும்பாக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான். ஸோ இங்கேயுமே ரைடர்ஸ் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு சில ஆட்கள் இல்ல. அதே மாதிரி டிஃபென்ஸ்லயுமே ஒரு சில டிஃபெண்டர்ஸ் தேவையில்லாம மிஸ்டேக்ஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டு டீமுமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. பட் கம்பேர் டு யூ மும்பா பெங்களூர் புல்ஸ் என்ன நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபைட் பண்றாங்க, கம்பேக் கொடுக்குறாங்க, அது நடக்குது. ஸோ அது அவங்களோட பெரிய பலமா இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மேட்ச் அடிக்கிறாங்களா, என்ன பண்ண போறாங்க, டேபிள்ல மேல போவாங்களா, வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் யார் வின் பண்ணுவாங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டேவோட 2nd மேட்ச் பிட்வீன் குஜராத் ஜெயன்ஸ் வெஸ் தமிழ் தலைவாஸ். ஸோ ரெண்டு டீமுக்குமே இது குரூஷியலான ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இவங்களோட டேபிள் பொசிஷன் நான் சொல்லிடுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிப்ரவரி 3
அன்னைக்கு இருக்கிற மேட்சஸுக்கு முன்னாடி இருக்கிற டேபிள் பொசிஷன் தான் இது. தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் 17 போட்டிகள் ஆடி 7 வின்னு 10 லாஸ், எந்த போட்டியும் டை பண்ணல, 40 புள்ளிகளோட டேபிள்ல 9th பிளேஸ்ல இருக்காங்க. கடைசி மேட்ச் லாஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி ஆன 4 மேட்சுமே அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே தொடர்ந்து குஜராத் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டேபிள்ல 6th இடத்துல இருக்காங்க. 17 போட்டிகள் ஆடி 9 வின்னு 8 லாஸ், எந்த போட்டியும் டை பண்ணல, 50 புள்ளிகள் வச்சிருக்காங்க. தமிழ் தலைவாசை விட 10 புள்ளிகள் அதிகமாக வச்சிருக்காங்க குஜராத் ஜெயின்ஸ். அண்ட் கடைசியா ஆன 5 மேட்ச்ல 3 லாஸ், கடைசியான 2 மேட்சும் லாஸ் பண்ணிட்டு தான் நம்ம குஜராத் ஜெயின்ஸ் உள்ள வந்திருக்காங்க. கண்டிப்பா இது குஜராத் ஜெயின்ஸுக்கு போராத காலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் கடைசி மேட்ச் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பிப்ரவரி 2nd தேதி அரியானா ஸ்டீலர்ஸ்க்கு அகைன்ஸ்டா நடந்த மேட்ச்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க குஜராத் ஜெயின்ஸோட டிஃபெண்டர்ஸ். குஜராத்தோட டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப வீக்கா தெரிஞ்சிருந்துச்சு இதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல. பட் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபசல் அட்ராச்சல் 7 புள்ளிகள், சோம்பிர் 3 புள்ளி, தீபக் சிங் அவர் ஐஃபை 5 புள்ளிகள்னு சொல்லி கலக்கியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லணும். பாலாஜி டிஎம்ஏ ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு. அந்த டிஃபென்ஸ் அப்படியே இங்க வந்தாங்கன்னா தமிழ் தலைவாசோட ரைடர்ஸுக்கு பெரிய பெரிய பயமுறுத்தலை ஏற்படுத்துவாங்க. அதுதான் பெரிய ட்ரபலா இருக்க போது தமிழ் தலைவாசிக்கு அந்த டிஃபெண்டர்ஸ் வந்தாங்கன்னா. பட் இதற்கு முன்னாடி மேட்சஸ்ல இருந்த அந்த ஒரு ஃபார்ம்ல வந்தாங்கன்னா மேபி தமிழ் தலைவாசிக்கு ஈஸியா இருக்கலாம். அண்ட் குஜராத் ஜெயின்ஸோட ரைடர்ஸ் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்காங்க, அதை தமிழ் தலைவாஸ் யூஸ் பண்ணிக்கணும். பட் ரிவர்ஸ் பிக்சர்ல குஜராத் ஜெயின்ஸ் வந்து அவங்களோட முக்கியமா அவங்களோட ரைடர்ஸ் வந்து செஞ்சிருந்தாங்க தமிழ் தலைவாஸ், அது நடக்காம பாத்துக்கணும். இப்போ வந்து குஜராத் ஜெயின்ஸோட ரைடர்ஸ் அவ்வளவு ஒன்றும் ஃபார்ம்ல கிடையாது. பர்திக் தாகியா, சோனு, ராகேஷ் யாருமே ஃபார்ம்ல இல்ல பெருசா அப்படிங்கிறது பெரிய பெரிய பிளஸ் பாயிண்ட் தமிழ் தலைவாஸுக்கு. அது எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். சோ இங்க குஜராத் ஜெயின்ஸ் வின் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா அவங்களோட டிஃபென்ஸ் ரைடிங் ரெண்டு பேரும் காம்பினேஷனா 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் தமிழ் தலைவாஸ்க்கு அகைன்ஸ்டா, அப்பதான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ தமிழ் தலைவாஸ்க்கும் இது ரொம்ப முக்கியமான மேட்ச். கடைசியான 5 மேட்ச்ல 4 வின், பட் கடைசி மேட்ச் தோத்துட்டு வந்திருக்காங்க வெஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். குஜராத் ஜெயின்ஸும் அவ்வளவு ஒன்னும் ஈஸியான டீம் கிடையாது அப்படிங்கும்போது அவங்களுக்கு எதிராகவும் அவங்க போராட வேண்டியதுதான் இருக்கும். சோ தமிழ் தலைவாஸோட பெரிய பலமே அவங்களோட டிஃபென்ஸ் அட்டாக் தான். அந்த 4 பேர் இல்ல சாகில் சாகர் அப்படிங்கிற ரெண்டு பேர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆகணும். அப்படி கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தமிழ் தலைவாஸ் வின் பண்ணிடுவாங்க. குஜராத் ஜெயின்ஸோட ரைடர்ஸும் ரொம்ப வீக்கா இருக்காங்க, கொஞ்சம் ஃபார்ம்ல இல்ல அப்படிங்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். அண்ட் தமிழ் தலைவாஸோட ரைடர் ஆனா அஜின் கே பவார் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்ல அவருக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாமா, இது நிறைய பேரோட ஃபேன்ஸோட ஒப்பீனியனா இருக்கு. என்னன்னா வீக்கான டிஃபென்ஸ் இருக்கிற டீம் கிட்ட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, ஆனா நல்ல டிஃபென்ஸ் இருக்கிற டீம் கிட்ட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறது அவங்களோட ஒப்பீனியனா இருக்கு. அதானுங்க உண்மை. நல்ல டிஃபெண்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க நல்ல டிஃபெண்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, அதான உண்மை. எல்லா ரைடர்ஸுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. பர்தீப் நர்வால், பவன் ஷராவத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. அஜின் கியாப்பாவார் கண்டிப்பா கம்பேக் கொடுத்து நல்ல ஒரு பர்ஃபார்மரா இருப்பாரு கண்டிப்பா. இந்த மேட்ச் நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க, ஃபசல் அட்ராச்சலிய அதிக டைம் ஆப்பு வச்சு அனுப்ப போறது அது அஜின் கியாப்பாவாரா தான் இருக்கும். இதற்கு முன்னாடி ரிவர்ஸ் பிக்சர்லயுமே அதை பண்ணியிருக்காரு, இந்த மேட்சும் பண்ணுவாருங்கிற ஒப்பீனியன் எனக்கு இருக்கு. ஸோ என்னோட கெஸ்ட் படி, என்னோட ஒப்பீனியன் படி, ஹீரோ ஆஃப் த மேட்ச் அஜின் கியாப்பாவார் வாங்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது அப்படிங்கறதா என்னோட ஒரு கெஸ்டா இருக்கு. தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்த பிளேயர்ஸ் தான் கடைசி மேட்ச் வரைக்கும். கடைசி மேட்ச்ல தான் ஒரு சின்ன பிரச்சனை, நரேந்திர கடலா மட்டும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, மத்தவங்க யாரும் பெருசா கொடுக்க முடியல. இமன்ஸும் அப்படி அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ மத்தவங்க எல்லாரும் கொஞ்சம் திரும்பவும் ஃபார்முக்குள்ள வந்து நல்ல ஒரு டேக்கிள்ஸ் பண்ணி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மேட்சை வின் பண்ணிடுவாங்க. கடைசி மேட்சுமே ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து சூப்பரா பிளே பண்ணியிருந்தாங்க தமிழ் தலைவாஸ். அந்த பிளேவே இங்க அப்படியே கொண்டு வரணும். இதுக்கப்புறம் தோக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, தோத்தா ஒண்ணுமே கிடையாது, ஜெயிச்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி தமிழ் தலைவாஸ் ஆனாங்கன்னா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா வின்னும் பண்ணிடுவாங்க, டேபிள்ல மேலேயும் போயிடுவாங்க. பிளே ஆஃப் சான்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க, தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு இப்பவும் இருக்கு. அது எப்படி இருக்கு, ஏன் இருக்கு அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். பட் இருக்குங்கிறத மட்டும் நம்பிக்கைங்க, இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வேண்டிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.